கரண்ட்ஸ் டைமென்ஷனுக்கு வந்து ஸ்டேம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டு வீடியோக்குள்ளே போங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, பரவாயில்ல வந்து நான் அப்ராட் போகணும், நான் அடுத்து வந்து ஏதாவது பண்ணணும், ஹையர் டிகிரி பண்ணணும், இல்லாட்டி அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து போட்டிக்கு போட்டியாக சொல்கிறாங்க என்னென்னா, லாக்டவுன் விடுவோம், அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்ய போகிறோம், திருப்பி அடுத்த லாக்டவுன் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, அப்ராட் போகிறது பிரச்சனை கிடையாது, அங்கே போய் சர்வைவல் இன் அப்ராட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயம் வந்து எனக்கு, நான் பர்சனலாக போனதில்லை, நான் இவன் என்ன போயிட்டு வந்த மாதிரி பேசுகிறானேலாம் யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய கொலீக்ஸ் என்னோட சீனியர்ஸ்லாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். 50%ஆல தான் இங்கிருந்து அங்கே போகவும் முடியும் அப்படின்றது தான் சென்சஸ். படித்தா மட்டும் பத்தாது, அதாவது எனக்கு வந்து விசா கிடச்சா மட்டும் பத்தாது, அங்கே போயிட்டு ஒரு சில பேசிக் திங்ஸ் தெரியணும் அப்படின்றது தான். ரொம்ப இன்டெலெக்சுவலாக நாலேஜ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. கண்டென்ட் கிடைக்கல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, லாங்குவேஜ், மொழி தெரிலன்னா அங்கேருந்து பற்றி விட்ருவாங்க. ஆப்வியஸாக வந்து எனக்கு இங்கேருந்து நான் இங்கிலீஷ் அது தெரிஞ்சுட்டு போகணும். ஸோ பேசிக் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அது எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அங்கே போனால் ஏதாவது அங்கே எங்கே ஏதாவது வேலைக்கு தேடுறதுக்காக யூஸ் ஆகும் அந்த இங்கிலீஷ். பட் ஆனால் வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இந்த நார்த்தில் ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, எனக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும் அப்படின்னு போனால் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பணம். நான் வந்து ஒரு நல்ல ஸ்காலராக இருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலுமே சரி, ஆப்வியஸாக எனக்கு வந்து ஒரு 500,000 மினிமம் டெபாசிட் இருந்தால் தான் நான் அங்கே திரும்பி பார்க்கவே முடியும். பாக்கெட் இல்லை, சாரி. மூணாவது விஷயம் வந்து சமைக்க தெரியணும். ஏன்னா இங்கே வந்து நம்மளால் மூணு வேளை வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியும், ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது இருந்ததுனாலும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ 100 ரூபாய்க்குள்ளே ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு பொழைச்சிக்க முடியும். இங்கே நம்ம இங்கேருந்து அங்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டால் டெஃபினட்டாக வந்து 1000 ரூபா இல்லைன்னா அங்கே வந்து சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எனக்கு சமைக்க தெரிஞ்சிச்சுன்னா நான் சமைச்சு பொழைச்சிப்பேன். சமைக்க தெரியலைன்னா ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு, சீக்கிரம் போ. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பல இருந்தாலுமே அங்கே போனால் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகிறது என்னென்னா, அப்பா அம்மா வீடு. ஸோ ஹோம் சிக் ஆகிறது வந்து ஒரு நேச்சர் தான். அதை தாண்டும் போது தான் நம்மளுக்கு வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதே வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு 3 மாதம் எப்படியாவது தாண்டிட்டோன்னா ஆப்வியஸாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அந்த கல்ச்சர்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறது, ஸோ நைட் அவுட் பார்ட்டிஸ் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாழ ஆரம்பிச்சிட்டா டெஃபினட்டாக வந்து அங்கே நீங்கள் ஒரு நல்ல சிட்டிசனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரீன் கார்டு கூட வாங்கலாம், உங்களால் அந்த கண்ட்ரியில் வந்து அடாப்ட் பண்ண முடிஞ்சிடலாம். ஓவராக அடாப்ட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் மண்டை சூடாகிட்டு இங்கே வந்து வரும்போது வந்து என்ன மாதிரி வருவோம்னா, அங்க இப்படி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இங்க அப்படி வந்தா கொஞ்சம் பிரச்சனை தான். இதெல்லாம் தெரிஞ்சு நான் அப்ராட் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் உங்க நண்பர் கண்டிப்பா போறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. தெரிஞ்சுட்டு போட்டோம், நல்ல விஷயம், நல்லதா நடக்கட்டும். நம்ம ஒரு விட்டு போறாங்க, நல்லபடியா அவங்க வந்தா எல்லாருக்கும் நல்லதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கரண்ட் டைமென்ஷன். அடுத்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ சி யூ சூன், பாய் பாய்.